வாழ்க்கையில உச்சக்கட்ட வழியில இருக்கிற ஒருத்தனா தான் நான் இங்க நிக்கிறேன். நான் தான் பீட்டர். நீலாம் இருந்து என்ன பண்ண போற? நீலாம் உண்மையிலே இருக்கியா? என்ன மச்சாச்சு? அவ்வளோதான் மச்சான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் சாவலாக முடிவு பண்ணிட்டேன். மச்சா நானும் இதான் சொல்லணும்னு நினச்சேன், பேசாமல் நீ பேசி சேர்த்துரு. என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல? என் லைஃப்பில் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே இல்லை நான் இருக்கிறதுக்கு. உண்மையாத்தான் சொல்கிறானோ? சரி வா மச்சான், உட்கார் மச்சான். மச்சான் நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன், உன் முடிவில் தலையிட நான் விரும்பலை. உன் கையில் ஒரு 24 மணி நேரம் இருக்குது, அதை நீ நினச்ச மாதிரி வாழ்ந்துட்டு செத்து போய்க்கோ. உன்னோட கடனை அவ்வளோ அடைகிற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை மச்சான், ஆனால் உன் நண்பனாக இந்த 24 மணி நேரம் கனவை நிறைவேற்றுற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது மச்சான், அதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். அதை நீ வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு அப்புறமா நீ செத்து போய்க்கோ. திரும்ப திரும்ப நீ கடனாளி ஆக்குறல்ல, எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். அதனால் நீ கடைசியாக சொல்கிறத நான் செய்கிறேன். இந்தா மச்சான், இதில் இருக்கிறது உந்தி. இன்னைக்கு உனக்கு என்ன தோண்டோ அதை இதை வச்சு என்ஜாய் பண்ணு. சரி மச்சான், உன்னோட டைம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. நீ சொன்ன மாதிரி உன்னோட நாளை நல்லா என்ஜாய் பண்ணு, நீ கிளம்பு. உட்கார் மாமே, சொல்றேன் மாமே. ஒன்றும் இல்லை, இப்போ பீட்டர் பர்ஸ் அடியணும். எது பீட்டர் மாமேதா? என்னத்துக்கே டேய், சொன்ன வேலையை மட்டும் செய்டா மாமே. பேட்டா கரெக்டாக வந்துடும்ல? ஆ வந்துடும் சீக்கம், வந்துடும் சீக்கம். சரி மாமே, கரெக்டாக செஞ்சிடலாம். அப்படியே பீட்டர் பர்ஸை அடியணும், பீட்டர் பர்ஸை அடிக்கணும். சீன் பர்ஸ் தான், பட் பார்த்துக்கலாம். டோன்ட் வரி, நோ ஸ்பீச், ஒன்லி வேஜ் மாமே. மஜா பண்ணலாம் மாமே. மாமே என்ன சீன் பெருசாக இருக்கும் போல, பண்ணிடலாமா? மஜா பண்ணுறோம் மாமே. சரி வா, நம்ம போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரலாம். ஏய் நில்லு மாமே, ஸ்மார்ட்டாக இருக்க மாமே. ஏய் வாடாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. நாலு இட்லி எடுத்துருவா. என்னண்ணே வேணும்? நாலு இட்லி எடுத்துருவா போல. சரிண்ணே. அண்ணா நீங்கள் கேட்ட இட்லி இல்லைண்ணா. தோசை இருக்கா? தோசை இல்லைண்ணா. என்னதாண்டா இருக்கு? ஏண்டா தம்பி உனக்கு இந்த வேலை? என்னண்ணா பண்ணது? என் ஃபேமிலி நான் தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கையே சாபம்ண்ணே. மொத்தத்தில் என் வாழ்க்கையே சாபம் தானே.
உட்கார தம்பி. என்னை விட பெரிய கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க போற. சரி சாப்பிட, என்ன இருக்கு? அண்ணே இப்போ எதுவும் இல்லை, ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சூடாக சரி ஆகுண்ணே. சரா தம்பி, நீ போய் உன் வேலையை பாரு, நான் போகிறேன். ஆ சரிண்ணே. பர்ஸ் விட்டு போறீங்கண்ணே? அண்ணே உங்க பர்ஸ்ண்ணே, உங்க பர்ஸ் விட்டு போறீங்க. உனக்குதான் தம்பி கொடுத்தேன், நீ வச்சுக்க. என்னண்ணே கையில நல்லா பிச்சை போடுறீங்களா? இது எனக்கு வேணாண்ணே, நான் உழைச்சு சம்பாதிச்சுக்கேன். வந்தாச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தங்கச்சிக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் இருக்கு, இது கொண்டு போனாதான் கட்ட முடியும். கரெக்டான டயத்தில் ஹெல்ப் பண்ணிட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் தங்கச்சிக்கெல்லாம் சரியாக போயிடும், தைரியமாக இருங்க, பயப்படாமல் இருங்க. என்ன ட்ரெஸ் இது? இதை பார்த்தா நீ பிட் பேக்கெட்லாம் அடிக்க வேணாம், போலீஸ் ஒன்று அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவோம். என்னை பார்க்க பிட் பேக்கெட் மாதிரி இருக்கா? பார்க்க டீசெண்டாக இருந்தால் தான் பப்ளிக் உங்ககிட்ட வருவாங்க, பப்ளிக் உங்ககிட்ட வந்தால் தான் நீ பர்ஸ் கிட்ட போக முடியும். அந்த குருட்டு பையன் வரான்ல, அந்த குருட்டு பையன் பேக் அடிச்சிரு, பின்னாடியே நான் வரேன், ஏதோ பிரச்சனைனா பொருள் எடுத்துரு. மாமே என்ன மாமே, சீனே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா மாமே, கண்டிக்கலாம். சரி வா கண்டிப்பா. என் பேகு மெதுவா போ. ஐயோ உனக்கு சொன்னா புரியாது, விடு. அங்க போகாத, நர்ஸ் இங்க இருக்காங்க. உங்களுக்கு ஏன் இப்படி அடிபட்டிருக்கு? கண்ணு தெரியாத ஒருத்தர் அவர் தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ணணும் நீங்க சேர்த்திருக்காருல, அந்த ஆபரேஷன் வேண்டிய பணம் என்கிட்ட தான் இருக்கு. சரி நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது. சிஸ்டர் என்னாச்சு? சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது, அந்த பொண்ணுக்கு இப்போ ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, ஷீஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை டாக்டர்.
ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய காசு என்கிட்ட இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்க, அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறது யார் டாக்டர்? அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது ஒன் ஆஃப் த லீடிங் கார்டியாக் சர்ஜன் டாக்டர் மார்டின். இந்த சர்ஜரி இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணிருக்க வேண்டியது. ஏன் இன்னும் பண்றீங்க சார்? மேனேஜ்மென்ட்ல இருந்து இந்த ஆபரேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க சார். அவங்க ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? அவங்க பிரதர் வெளியில தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அவங்கள வர சொல்லுங்க. பணம் கட்டலையா நம்ம சர்ஜரிக்கு? இல்ல டாக்டர், பணம் எடுத்துட்டு வரப்ப பணம் திருடு போயிடுச்சு டாக்டர். டாக்டர் எப்படியே என் தங்கச்சியை காப்பாற்றுங்க டாக்டர். சரி சரி, பதட்டப்படாதீங்க, நான் பார்க்குறேன். மார்ட்டின் சார், இன்னைக்கு ஷெட்யூல் பண்ண அந்த பொண்ணோட சர்ஜரி. சொல்லுங்க மார்ட்டின், கேட்டுட்டு தான் இருக்கேன். சார் ஆக்சுவலி அவங்களுக்கு பிளாக் 90% இருக்கு, இன்னைக்கே சர்ஜரி பண்ணியாகணும். ஆமாம் புரியுது, வாஸ்தவம் தான், ஆப்ரேஷன் பண்ணணும் தான். காசு என்ன நீங்களா கொடுப்பீங்க? அப்போ காசு தான் எங்கள் பிரச்சனையா? ஆமாம் மார்ட்டின், காசு தான் முக்கியம். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு செலவு இதுக்கு ஒரு செலவு, நம்ம என்ன சத்திரமாக நடத்திக்கிட்டு இருக்கோம்? சார் நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டீங்க, இனிமேல் நான் பார்த்து நடந்துக்கிறேன் சார். குட் பாய், நீ பொழைச்சிக்குவ. ஓடி ரெடி சார். ஆனா மேனேஜ்மென்ட் உங்களுக்கு ஓடி மட்டும் தான் ரெடி பண்ண சொன்னேன். ஓகே சார். டைம் ஆயிடுச்சு, ஆபரேஷன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். சார் அந்த ஆப்ரேஷன் என்னாச்சு? ஆ, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. பேஷண்ட் ஐசியூவில் இருக்காங்க, மூணு நாள் நார்மல் அடங்கு மாற்றிடலாம். என்னையா மாட்டின்னு உன் கை காசு போட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றிட்ட போல இருக்கு. உலகத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரி அலையிறானுங்க, அத்தனை பேர் இந்த மாதிரி உன் கை காசு போட்டு காப்பாத்துவியா? சார் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கும். ஆமாம் இருக்கான். நாளைக்கு அவனுக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். பணம் இருந்தும் காப்பாற்ற முடியாத கேஸ் எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம். சார் பணமும் சேருங்க, கொஞ்சம் புண்ணியத்தையும் சேருங்க. குட் பை, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பார்த்து நடந்துருங்க. வேற மாதிரி இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்கள் இல்லைனா நான் பொழைச்சிருக்க மாட்டேன். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே இருவை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க, கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. தம்பி அதில் இவனும் ஒருத்தன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆ ரொம்ப நன்றி சார், ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் தான் அந்த பொண்ணை குணப்படுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். காசுலாம் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க, இந்த பேக்கில் காசு இருக்குது சார். இந்த பணத்தை அந்த பொண்ணோட படிப்பு செலவு கொடுங்க. பணம் மட்டுமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லை, பணம் தானே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் நேரம். ஒரு ஒரு செகண்டும் லைஃபை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை நம்ம அதை விட்டுட்டுனா ரொடி பிடிக்க முடியாது. அது உண்மை தான் சார். இன்றைக்கி இந்த 24 மணி நேரம் மட்டும் இல்லைனா என் வாழ்க்கையில் நான் இப்போ செத்துருப்பேன். சாவு எதுக்குமே தீர்வு இல்லை, போய் உங்கள் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் உண்மையான ஃப்ரெண்ட் இருந்தால் இந்த உலகத்தையே ஆளலான்னு சொல்லுவாங்க, ஆனால் அது மட்டும் உண்மை இல்லை. லைஃப்பில் உண்மையான ஃப்ரெண்ட் இருந்தால் உங்கள் மரணத்தையும் வெல்லலாம். அதுக்கு ஏன் கதை ஒரு சமர்ப்பணம்.